ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிங்கோ பிங்க் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எலுமிச்சை பழ மரத்தை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து கார்டன் ஹோம் கார்டன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய வந்து செடிகள் மரங்கள் பற்றி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் ட்ரீ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தாத்தாவோட ஊரில் இருக்குது. வேலூரில் தான் என்னோடய தாத்தாவோட ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த லெமன் ட்ரீ வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப பெரிய லெமன் ட்ரீ. நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லெமன் ட்ரீயை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடி தோட்டத்தில் சின்னதாக லெமன் ட்ரீ வச்சு பார்த்துருப்பீங்க. எல்லோரும் செடி எலுமிச்சை வாங்கி வளர்த்தும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய எலுமிச்சை பழமரத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய எலுமிச்சை பழமரம் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மரம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக வளர்ந்து அதோடய கிளையெல்லாம் வந்து பாருங்கள், நல்லா தழைச்சி வளர்ந்துருக்கு. மரம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த மரத்துலேருந்து நமக்கு காய் பழம் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பழமையான எலுமிச்சம் பழ மரம் தான் என்னோடய தாத்தாவோட வீட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலுமிச்சை பழம் வந்து காய்ச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், காய் ஸ்டேஜ்லேருந்து பழம் ஸ்டேஜ் வரைக்கும் அப்படி நிறைய இருக்குது. எனக்கு பார்க்க பார்க்க அந்த மரத்துலேருந்து கிட்டக்கிருந்து போகவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு இலையோட நுனியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 காய் கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு காய் இருக்குது பாருங்கள். பூ பிஞ்சு காயின்னு மரம் ஃபுல்லாக காயும் இலையும் சேர்ந்து இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த எலுமிச்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளை வந்து கீழ் வரைக்கும், அதாவது நம்ம தரையை தொடுற அளவுக்கு கீழே நல்லா இறங்கி வளர்ந்துருக்கு. அப்படி நம்ம கீழே நின்றுட்டு குழந்தைங்க கூட பறிச்சிடலாம், அந்த அளவுக்கு வந்து மரத்தில் வந்து காய் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில காயெலாம் வந்து பாருங்கள் பழுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறத வந்து சில பேர் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. இருந்தாலும் ஊறுகாய் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த எலுமிச்சை பழத்துலேருந்து கிடைக்கிற ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறது கிடைக்கிற எலுமிச்சை பழம் வந்து கட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுக்கும் போது, நம்ம கடையில் வாங்குகிற எலுமிச்சை பழத்தை விட ஜூஸ் வந்து நிறையவே இருக்கும். நான் நிறைய டைம் நான் அதை பார்த்துருக்கேன். எப்போவுமே நமக்கு ஆர்கானிக்காக கிடைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குறத விட எப்போவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த எலுமிச்சை பழ மரமும். ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்த்துருக்காங்க. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து எலுமிச்சை பழமரம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த எலுமிச்சை பழமரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் லெவலில் வந்து அதிகப்படுத்தும். இதுலேருந்து கிடைக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து ரொம்பவே நல்லது. எலுமிச்சை பழம் அப்படின்னாலே அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து நம்மளை குடிக்க சொன்னாங்க. ஏன்னா அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்றதுனால இந்த பழ ஜூஸை நம்ம குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் வைக்கும் போது இதுலேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சை பழ மரத்தை வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வைக்கிறது ரொம்பவே லக்ஷ்மிகரமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அம்மனுக்கு உகந்தது இந்த எலுமிச்சை பழம். ஸோ அதை வந்து நம்ம மரமாக இந்த வீட்டில் வைக்கும் போது நம்ம வீட்டு வந்து எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனையும் நம்ம வீட்டுக்குள்ளே அணுகாது. ஸோ லெமன் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப மங்களகரமாக நம்ம வந்து அதை எது பண்ணுறதுனாலும் அதை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுவோம். அதுவே வந்து மரமாக இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே வந்து என்டர் ஆகாது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான இந்த லெமன் ட்ரீயை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த லெமன் ட்ரீ. அதனால தான் நான் இந்த வீடியோவை கவர் பண்ணேன். நான் அங்கே மரத்துலேருந்து
இந்த அளவுக்கு லெமனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது எல்லாமே அந்த மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து பறித்து என்னோடய கைகளாக பறித்து நான் எடுத்துகிட்டு வந்தது தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமனை வச்சு நம்ம ஊறுகாவும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஜூஸ் எடுத்து நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்போ நம்ம லெமன் ஜூஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.